السلام عليكم ورحمة الله وبركاته. வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸாக எங்களுடைய உணர்வுகளை வைக்கலாமா என்று ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது. பொதுவான அடிப்படையை நாங்கள் பார்ப்பதாக இருந்தால், ஒருவர் தன்னுடைய உணர்வை, தன்னுடைய சிந்தனைகளை, தன்னுடைய மனதில் உதிக்கக்கூடிய விடயங்களை இன்னொருவரிடத்தில் பகிர்ந்து கொள்வதற்கு மார்க்கம் எந்தவித தடைகளையும் விதித்தது கிடையாது. என்றாலும் நாங்கள் வைக்கின்ற இந்த ஸ்டேட்டஸ்கள், எங்களுடைய உணர்வுகள் மார்க்க சம்பந்தப்பட்டதாக இருக்க வேண்டும். ஒரு சிலருடைய ஸ்டேட்டஸை பார்ப்பதாக இருந்தால், என்னுடைய உயிரே நீதான் என்று ஒருவனுடைய பெயரை வைக்கக்கூடியதாகவும், காதல் தொடர்புள்ளதாகவும், பட சினிமாக்களுடைய பின்னணியில் இருக்கக்கூடியதாகவும் தான் இருக்கிறது. இவைகளை பொறுத்தவரையில் இவைகள் பாவம். இப்படிப்பட்ட ஸ்டேட்டஸ்களை, உணர்வுகளை நாங்கள் வைக்கக்கூடாது. நபிக அவர்கள் சொன்னார்கள், அல் மர் உ மன் அஹப்ப, ஒரு மனிதன் யாரை நேசிக்கிறானோ அவனுடன் தான் நாளை மறுமையில் இருப்பான், எழுப்பப்படுவான் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவே எங்களுடைய இருப்பு நபி அவர்களுடன் இருக்க வேண்டும் என்று சொன்னால், எங்களுடைய விருப்பு வெறுப்புகளை குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் தான் வைத்து கொள்ள வேண்டும். எங்களுடைய உணர்வுகளை நாங்கள் எங்களுடைய ஈமானிய உறவுகளிடத்தில் நாங்கள் ஈமானிய முறையில் தான் பகிர்ந்து கொள்ள வேண்டும். எனவே மார்க்கத்துக்கு முரணான ஸ்டேட்டஸ்களை வைப்பதை பொறுத்தவரையில் மார்க்கம் அதை தடை செய்கிறது. நேரடியான ஸ்டேட்டஸை வைக்க வேண்டாம் என்ற தடை இல்லாவிட்டாலும், சில உணர்வுகள், சில நடைமுறைகளை வைப்பதை பொறுத்தவரையில் இஸ்லாம் சில அடிப்படை முறைகளில் அதை தவிர்த்து கொள்ளும்படி சொல்லியிருக்கிறது. அதே போல் பிற மதத்தவர்களுடைய ஸ்டேட்டஸ்கள், அதாவது பிற மதத்தவர்களுடைய கலாச்சாரம் சார்ந்தவைகளையும் நாங்கள் வைக்கக்கூடாது. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் தஷப்பஹ பிகௌமின் ஃபஹுவ மின்ஹும், யார் ஒருவர் ஒரு கூட்டத்துக்கு ஒப்பான முறையில் நடக்கிறாரோ அவர் அந்த கூட்டத்தையே சார்ந்தவர் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்படிப்பட்ட ஸ்டேட்டஸ்களையும் வைக்கக்கூடாது. அதே போல் எந்த ஸ்டேட்டஸ்கள் வைத்தால் பிரச்சனைகள் அதிகரிக்குமோ அப்படிப்பட்டவைகளையும் வைக்கக்கூடாது. எப்படிப்பட்ட ஸ்டேட்டஸ்களை வைப்பதன் மூலமாக மோசமான வழிக்கு நாங்கள் செல்லப்படுவோமோ அப்படிப்பட்டவைகளை வைக்கக்கூடாது. குறிப்பாக பெண்கள் சில வேளை அவர்கள் கவலைக்குரிய ஸ்டேட்டஸை போடுவதை சில உள்ளத்திலே நோய் இருக்கக்கூடியவர்கள் பயன்படுத்தி அவைகளை சாதகமாக பயன்படுத்தி கொண்டு ஆறுதல் சொல்ல வருகிறோம் என்ற ஒரு அடிப்படையில் அவர்களுக்கு வாசான முறையில் பயன்படுத்தி கொள்வார்கள். எனவே அப்படிப்பட்ட முறையை பெண்கள் தவிர்ந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு ஸ்டேட்டஸை பொறுத்தவரை பொதுவாக நாங்கள் அடிப்படை விளங்கிக் கொள்ள வேண்டும் ஆகும் என்றதுதான். என்றால் வைக்கப்படுகின்ற ஸ்டேட்டஸ் சரியான முறையில் இருக்க வேண்டும். மனது அது சரி என்பதை உறுதிப்படுத்த வேண்டும். நபியர்கள் சொன்னார்கள், அல் இஸ்மு மா ஹா கஃபி சதிரிக் ஒக்கரிஹி தய்ய தலையலை நாஸ், பாவம் என்று சொன்னால் உன்னுடைய உள்ளத்தில், அதாவது நடுக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது. அதே போல் மனிதர்கள் எல்லோரும், என்னுடைய தெரிந்தவர்கள், உறவினர்கள் யாராக இருக்கலாம், யார் பார்த்தாலும் பரவாயில்லை என்று சொன்னால் அதிலே பாவம் இருக்காது. இவர் பார்த்தால் பரவாயில்லை, இவர் பார்த்தால் அது கூடாது, அவர்கள் பார்க்கப்படாது என்ற ஒரு அடிப்படையில் வைக்கப்படுமாக இருந்தால் அது பாவம் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இல்லை, மக்களிடம் தெரிவதை யார் வெறுக்கிறாரோ, உள்ளத்திலே எது